இன்னைக்கு 7th டே டயட் வந்து ஜூஸ் சூப் அந்த மாதிரி லிக்விட் டயட் தான். ஆனா அதோட கூட வந்து நான் ஃபுட் எடுத்துக்காம கூட கொஞ்சம் சலாட்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்க போறேன். இது வந்து லிக்விட் டயட்னு சொல்ல முடியாது, லிக்விட் ஃப்ரூட் டயட் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு மார்னிங் வந்து புதினா வாட்டரு, இன்னைக்கு 1 லிட்டர் அளவுக்கு புதினா வாட்டர் கொதிக்க வச்சு வச்சுட்டேன். அது மார்னிங் சுட சுட எடுத்துக்கிறேன். இது 1 கப் அளவு எடுத்துட்டு 45 மினிட்ஸ் வாக்கிங் பண்ண போறேன். க்ரீன் டீயோ புதினா டீயோ இல்லை காஃபி டீ மில்க் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஆனால் எது குடிக்கிறதுக்கு முந்தையும் ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை குடிங்க. இன்றைக்கும் நான் வந்து ஃபுட்டு மெயின் கோர்ஸ் எதுவும் எடுக்க போகிறதில்ல, லிக்விட் டயட் மாதிரி தான், சூப் ஜூஸ் மாதிரி நேற்று மாதிரி. ஆனால் அதோட கூட வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு சலாட்ஸு இல்லைன்னா ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி எடுக்க போகிறேன். நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கு வந்து பம்ப்கின் சூப் ஒரு பெரிய பவுல் அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா க்ரீமாட்டாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாட்டரி சூப்போட இந்த மாதிரி க்ரீமி சூப் வந்து ரொம்ப நேரம் பசி தாங்கும். இப்போ பம்ப்கின் சூப் ஒரு பவுலும் கூட ஒரு சின்ன கப் நிறையா கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இப்போ வந்து கிரேப்ஸு நெல்லிக்காய் ஜூஸ் இதெல்லாம் எனக்கு ஒத்துக்காது, சளி பிடிக்கும் அந்த மாதிரி. இது ஒரு பேசிக் பிளான் தான், உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கும் உங்கள் பிளேஸில், சிலது கிடைக்காம இருக்கும் கீரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி, இல்லை உங்களுக்கு அது ஒத்துக்காமல் இருக்கும் அலர்ஜி மாதிரி இருக்கும், நீங்கள் அதை மாற்றிக்கலாம். கிரேப்ஸே தான் சாப்பிடணுங்கிறது இல்லை, இந்த சூப்போட கூட ஆப்பிள் கொய்யா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பனானா தவிர வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிட்லாம். அதே மாதிரி சூப்பும் இது உங்களுக்கு இன்றைக்கி வைக்க முடியலன்னா நீங்கள் நாளைக்கு இந்த சூப் மாற்றிக்கிட்டு வேறு ஏதோ ஒரு நிறையா சூப்ஸ் போட்டிருக்கேன், சூப்ஸ்க்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் கூட வேறு ஏதோ ஒரு சூப் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த சூப் வைக்கிறதா இருந்தாலும் கம்மியாக கீ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரி டயட் வீடியோக்காக கொஞ்சம் அந்த ரெசிபிலேருந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. மற்றபடி நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்து சூப்பும் கிரேப்ஸும் எடுத்ததுக்கப்புறம் அது பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஃபுட்டாக இல்லாட்டி கூட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதுனால நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து புதினா வாட்டர் ஹாட்டாக எடுத்துக்கிறேன். பொதுவாக அந்த புதினா வாட்டர் இந்த மாதிரி ஜீரா வாட்டர்லாம் நிறையா வார்மாக எடுத்துக்கிறது டயட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கெலாம். 7 o'clock ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு மாதுளை ஜூஸ் பொமேக்ரனட் ஜூஸு சுகர்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன், திக்காக எடுத்திருக்கேன். அதோட கூட 1 கப் நிறையா குக்கும்பர் வெள்ளரி பிஞ்சு எடுத்திருக்கேன். இதை நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு ஏதோ ஒரு ஃப்ரூட்டோ இல்லை சலாடோ 1 கப் எடுத்துக்கிட்டு ஒரு ஜூஸ் வந்து வேறு சாய்ஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா லஞ்சுக்கு சூப்பு கிரீன் தால் வேக வச்சது தயிர் எடுத்திருக்கேன். சூப் வந்து 2 கப் குடிக்க போகிறேன், அதனால நான் வேறு வேறு வெரைட்டி எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்களால் செய்ய முடியலன்னா ஒரே வெரைட்டி சூப்பே 2 பவுல் எடுத்துக்கலாம். நான் வாழைத்தண்டு சூப் எடுத்திருக்கேன், அது நிறைய பூண்டு போட்டு கொஞ்சம் மில்க் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு ஆட் பண்ணுறது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், பூண்டு வாழைத்தண்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட முருங்கைக்கீரை சூப் எடுத்திருக்கேன், அது ரெகுலராக நான் வாரத்துக்கு 4-5 நாள் எடுப்பேன். அது நிறைய அயன் சக்தியோடு இருக்கும், அதே சமயம் அதில் பூண்டு போட்டிருக்கிறதும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சூப் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், அதனால வேறு வேறு வெரைட்டி குடித்த மாதிரி இருக்கும். க்ரீன் தால் பச்சைப்பயிறு நல்லா வேக வச்சு சும்மா சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன், இது 1 கப் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இந்த பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டி வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி சலாட் மாதிரி எடுத்துக்கலாம், கர்டு மிக்ஸ் பண்ணி சலாட் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். பட் நான் வந்து இன்றைக்கி வெறும் சால்டட் க்ரீன் தாலும் தயிர் தனியாக எடுத்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு. நம்ம முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டெல்லாம் குறைச்சிட்டு வந்துட்டோம், அதோட நேற்று ஃபுல்லாக லிக்விட் டயட் தான் எடுத்தோம். இப்போ வந்து சூப்போடு சேர்த்து 1 கப் தாலும் தயிரும் சாப்பிட்றதுனால நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் கழித்து எப்பயும் போல் புதினா வாட்டர் 1 கப் அளவுக்கு ஹாட்டாக எடுத்துக்கிறேன். லஞ்சுக்கு ஃபுட்டு எதுவும் எடுக்காததுனால இடையில வந்து 3 மணி வாக்கில் 1 ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் கிரேப் ஜூஸ் எடுத்திருக்கேன், பன்னீர் திராட்சை, இது கொஞ்சமாக ஹனி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் திராட்சை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த ஜூஸ் ரெசிபி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஆனால் வந்து இந்த ஜூஸ்க்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணாமல் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன் டயட்டிங் பீரியடுங்கனால. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் ஏபிசி ஜூஸ் 1 பெரிய கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். கூட பப்பாளி பழம் பப்பாயா வந்து 1 கப் நிறைய எடுத்து வச்சுருக்கேன்.
இது ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான காம்பினேஷன் கூட. நைட் டின்னருக்கு ஒரு சூப்பும் ஃப்ரூட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பவுல் நிறையா வீட் வெஜ் சூப் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெஜிடபிள்ஸோட ஹெல்த்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு பெரிய பவுல் நிறையா வீட் வெஜ் சூப் எடுத்திருக்கேன். கூட வந்து ஒரு ஆரஞ்சு சாப்பிட போகிறேன். நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சூப் உங்கள் சாய்ஸ்க்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரூட் உங்களுக்கு இது ஒத்துக்கலாம் இல்லை கிடைக்கலன்னா நீங்கள் வேறு எது கிடைக்குதோ ஆப்பிள், கொய்யா அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். பொதுவாக வந்து டயட்டிங் பீரியடில் பனானா அவாய்ட் பண்ணிடலாம். அதை தவிர வேறு ஏதாவது ஃப்ரூட் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சலாட் பிடிக்கும்னா வெஜ் சலாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டுக்கு சூப்பும் ஒரு வெஜ் சலாடும் எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஹாட்டாக ஒரு கிளாஸ் புதினா வாட்டர் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு காலையிலே புதினா போட்டு கொதிக்க வச்சு வச்சுட்டேன். நாள் ஃபுல்லாக அது வந்து 1 லிட்டர் அளவுக்கு நான் கேப்பில் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நைட்டு லாஸ்ட்டாக இந்த புதினா வாட்டர் எடுத்துக்கிட்டு அதோடு கூட இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டோங்கிறது குயிக்காக ஒரு ரீகேப் ஃபோட்டோஸ் பார்க்கலாம்.